ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். த மோஸ்ட் வாண்டட் சீரீஸ், த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. ஐ திங்க் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்திருக்கீங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவாக நான் எக்ஸைட்டடாக இருந்திருக்கேன். பட் பிஃபோர் தட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். I think சின்ன வயசுல இருந்தே I've had a very very keen interest in makeup. ஏன்னா குழந்தையா இருக்கும்போது இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே எல்லா டான்ஸஸ்லயும் கலந்துப்பேன். மேக்கப் ஹஸ் சம்வேர் ஆல்வேஸ் பின் இன் மை லைஃப். அண்ட் குழந்தையா இருக்கும்போது நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், லைக் யூனோ எனக்கு இந்த லிப்ஸ்டிக் போடுங்க, அந்த ஐஷேடோ போடுங்கன்னு. ஐ திங்க் மை லவ் ஃபார் மேக்கப் இஸ் வெரி நேச்சுரல். ஸோ இந்த கரியருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆக்டரா, ஆங்கரா, ப்ரொஃபஷனல் மேக்கப் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த லவ் வந்து டபுள் ட்ரிப்பிள் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அட் ஒன் பாயிண்ட் நானே டிசைட் பண்ணேன், எனக்கும் இது தெரியணும், நானே இது கத்துக்கணும்னா சொல்லி. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் வாட்சிங் அ லாட் ஆஃப் வீடியோஸ். லைக் ஒரு மால்ல போய் என்ன விட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த மேக்கப் கடைக்கு தான் போய் அல் பி சிட்டிங் தேர் ஃபார் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ். அங்க இருக்கிற அந்த ப்ரொஃபஷனல்ஸோட பேசிக்கிட்டே இருப்பேன், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் பார்த்து நான் கத்துக்கிட்ட மேக்கப் தான். ஸோ அதனால இந்த வீடியோஸ் பார்த்து நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா I'll be very 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 happy. World of makeup ங்கிறது it's going to be a magical world. So in the world la pathina we're going to have a lot of tutorials, nariya product reviews irukka podu and product explanations irukka podu. So ellame unga kuda share pandrathukku na romba excited a iruke. And in the makeup world la iniki neenga paaka poradhu tour 1, which is going to be a very simple makeup tutorial. டூர் ஒன்ல நீங்க பார்க்க போற லுக் இதுதான். இது வந்து நான் டிபிக்கலா ஒரு யூடியூப் வீடியோ எடுக்க போறேன்னா ஷூட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த லுக்கை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள், ஈஸி டெக்னிக்ஸ், ரொம்ப குவிக்கா கூட இருக்கும், ரொம்ப பிளிங்கா இல்லாம, நிறைய கலர்ஸ் எல்லாம் இல்லாம, கொஞ்சம் சட்டிலா அந்த ஃப்ரெஷ்னஸ் மட்டும் இருக்கிற ஒரு லுக் தாங்க இது இருக்க போகுது. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். அண்ட் இதுக்கு மேல பேச விட்டா நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ யூ குவிக்லி கோ டு தி வீடியோ அண்ட் வாட்ச் இட். மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஷ்ட் மை ஃபேஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர் நான் போட்டிருக்கேன், லிப் பாம் நான் போட்டிருக்கேன். இந்த மூணு ஸ்டெப்பும் நீங்க ஆணோ பெண்ணோ மேக்கப் பண்றீங்களோ பண்ணலையோ இட்ஸ் அ மஸ்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்க ஸ்கின் எவ்வளவு நரிஷ்டா இருக்கும் அந்த அளவுக்கு தான் உங்களோட மேக்கப் அழகா இருக்கும். இன்ஃபேக்ட் சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க, அதே தான் மேக்கப்புக்கும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் ரியலி வெல். ஸோ ஸ்கின் கேர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் மேக்கப் இஸ் ப்ரைமர். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போற ப்ரைமர் பாத்தீங்கன்னா நைகா ப்ரெப்மி ப்ரைமர். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமருங்கிறதுனால சப்போஸ் உங்களுக்கு போர்ஸ் இல்லைன்னா ஏதாவது டெக்ஸ்டர் ஸ்கின்ல இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்றது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ப்ரைமர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், எப்பவுமே இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ப்ரைமர் போடாம நீங்க மேக்கப் போட்டீங்கன்னா அது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்காது, ஒரு ஸ்மூத் பினிஷும் இருக்காது. ப்ரைமர் தான் வந்து பேஸ் மேக்கப்போட பேஸ்மெண்டே, ஸோ டோன்ட் ஸ்கிப் இட். ஸோ இதை வந்து தேவையான ஏரியாஸ் மட்டும், எனக்கு வந்து நோஸ் சுத்தி கொஞ்சம் போர்ஸ் இருக்கும் அண்ட் அண்டர் ஐயும் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கவர் இட் வித் திஸ் ப்ரைமர். ஒடவர் ரிமைனிங் ப்ராடக்ட் இஸ் தேர் அது மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நைகா ப்ரெப்மி ப்ரைமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹெவியான ப்ரைமர். ஸோ இது வந்து யூ டு டேக் யுவர் டைம் டு ரப் இட், இல்லைனா திட்டு திட்டா நிற்கும். ஸோ எங்கெங்கே உங்களுக்கு ஆயிலி ஜோன்ஸ் இருக்குமோ, எங்கெங்கே வந்து உங்களுக்கு ஆயிலி ஆகுமோ அந்த இடத்துல மட்டும் இந்த ப்ரைமர் போட்டுக்கோங்க. அண்ட் மேக் ஷுர் யூ ஸ்ப்ரெட் இட் ஈவன்லி. ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் ருட்டீன்ல ஐ யூஸ் தி ஃபவுண்டேஷன். நான் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். பட் என்னோட யூடியூப் வீடியோஸ்க்கு ஐ டோன்ட் வாண்ட் அ வெரி வெரி ஹெவி ஃபினிஷ். ஸோ அதனால நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன். வாட் ஐ யூஸ் இஸ் திஸ்.
இது வந்து பாத்தீங்கன்னா இட் காஸ்மெட்டிக்ஸ் ஓட சிசி கிரீம். சிசி கிரீம்னாலே வந்து கலர் கரெக்ஷன் கிரீம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய கவரேஜ் இல்லைனா கூட உங்களோட பிளமிஷஸ் என்னென்ன இருக்கோ அதை கவர் பண்ணி ஒரு ஈவன் ஸ்கின் மாதிரி கொடுக்கும். இட் இஸ் த லைட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவரேஜ். சோ இந்த சிசி கிரீம்ல பாத்தீங்கன்னா இட் ஆல்சோ ஹேஸ் போர் மினிமைசிங் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் அண்ட் ஹைட்ரேட்டிங் சீரமும் இந்த சிசி கிரீம்ல இருக்கு. ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ் ப்ராடக்ட். சோ இதான் வந்து நான் அடுத்ததா அப்ளை பண்ண போறேன். வாட் ஐ டூ இஸ் இதுல ஏற்கனவே ஒரு பம்ப் இருக்கு. சோ ஐ ஜஸ்ட் டேக் அ லிட்டில் பிட் ஆன் மை ஹேண்ட் அண்ட் இதை வந்து என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்றதுக்காக ஐ யூஸ் அ பிரஷ். ஆக்சுவலி இந்த ஒரு பிரஷ் தான் நான் என்னோட கம்ப்ளீட் பேஸ் மேக்கப் அதாவது ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த பிரஷ் பாத்தீங்கன்னா இட்ஸ் நேம்லெஸ் பிரஷ். இது எப்போ வாங்கினேன் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இதோட ஒரு பெனிஃபிட் என்னன்னா இந்த மாதிரி ஆங்கிள் பிரிசில்ஸ் இதுல இருக்கும். சோ அதனால கன்சீலருக்கு நான் அப்ளை பண்ணும்போது இட்ஸ் வெரி வெரி ஈஸி. சோ இஃப் யூ ஃபைண்ட் அ பிரஷ் லைக் திஸ் பிளீஸ் இன்வெஸ்ட் இன் இட் பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஐ டாட் இட் ஆன் மை ஸ்கின். டாட் பண்றது ஏன் ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா சோ தட் யூ கேன் ஸ்ப்ரெட் த ப்ராடக்ட். ஸோ நீங்க ஃபர்ஸ்டே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரே இடத்துல நிறைய ப்ராடக்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டாட் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு ஸ்ப்ரெட் த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட். சி ஏற்கனவே நான் ஃபுல் ஃபேஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் பட் ஐ ஸ்டில் ஹாவ் லைக் ஹாஃப் ஆஃப் இட் லெஃப்ட். ஸோ இப்போ ஐ ஜஸ்ட் டேக் இட் டவுன் டு மை நெக் இஸ் வெல். எப்பவுமே உங்க ஃபேஸ் அண்ட் நெக் வந்து மேட்ச் பண்ணணும். இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். இல்லனா ரொம்ப என்ன சொல்றது ஹார்ஷா தெரியும் நீங்க மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது. சோ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ அம் கோயிங் டு பிளெண்ட் இட். பிளெண்டிங் இஸ் ஆக்சுவலி அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் மேக்கப். இது வந்து மேக்கப் பிடிச்சவங்களா இருக்கட்டும் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்க எவ்வளோ டைம் எடுத்து பிளெண்ட் பண்றீங்களோ அவ்வளோ தூரம் உங்க மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும் ஃபிளாலெஸ்ஸா இருக்கும். ஸோ பிளீஸ் டூ இன்வெஸ்ட் யுவர் டைம் இன் பிளெண்டிங். அண்ட் உங்களுக்கு வந்து பிரஷ் கம்ஃபர்டபுளா இல்ல பியூட்டி பிளெண்டர் தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா யூ கேன் கோ அஹெட் அண்ட் யூஸ் இட். பட் பியூட்டி பிளெண்டர்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் சோக்ஸ் அப் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட். நிறைய ப்ராடக்ட் வந்து அந்த பிளெண்டர்லயே போயிடுறதுனால ஒரு மாதிரி ஒரு வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிரஷ் எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால ஐ டோன்ட் ப்ரிஃபர் அ பியூட்டி பிளெண்டர் பட் டு ஈச் ஒன் தேர் ஓன் மெத்தட். ஸோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கும் யூ கேன் கோ அஹெட் அண்ட் யூஸ் இட். ஸோ இஸ் யூ கேன் சி இதுல வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபுல் கவரேஜ் தான் நமக்கு வரல பட் மைல்டா இட் ஹேஸ் ஈவன் த ஸ்கின் டோன் அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட். சோ அடுத்ததான் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் அ கன்சீலர். சோ அடுத்ததா இட் ஸ்டாண்ட் ஃபார் கன்சீலர். நான் யூஸ் பண்ண போற கன்சீலர் வந்து மேக் கன்சீலர். சோ இந்த கன்சீலர் ஐ யூஸ் இட் ஒன்லி டு கவர் மை அண்டர் ஐ அண்ட் என்னோட மவுத் ஏரியாவை சுற்றி எனக்கு இங்கே வந்து நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவீலிங்காக இருக்கும். ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் கவரிங் தட் ஏரியா அஸ் வெல். ஸோ நான் யூஸ் பண்ண மேக் கன்சீலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லிட்டில் ஆன் த ப்ரைஸியர் சைட். இதோட ஈக்குவலண்ட் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் இதே கவரேஜ் பார்த்தீங்கன்னா எலே கேர்ள் ப்ரோ கன்சீல் அண்ட் மேபிளின் ஃபிட் மீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் திஸ் இஸ் அ கிரேட் கன்சீலர். கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா யூ கேன் ஆப்ட் ஃபர் திஸ். ஸோ கன்சீலர் வந்து நான் அப்ளை பண்ண ஏரியாஸ்லாம் பிளெண்ட் பண்ணிவிட்டு வாட் எவர் இஸ் ரிமைனிங் ஆன் த ப்ரஷ் அதை வந்து நான் ஐலிட்ஸ் மேலே போட்டுப்பேன். ஸோ தட் ஐ ஷேடோக்கு வந்து இது ஒரு பேஸாக இருக்கும். So foundation concealer apply பண்ணதுக்கப்புறம் the next step is set it with powder. ஸோ பவுடர் வச்சு மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா காம்பாக்ட் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பாடி ஷாப்புடைய காம்பாக்ட். தி ரீசன் ஐ யூஸ் திஸ் இஸ் பிகாஸ் ரெகுலர் யூஸுக்கு இது வந்து ஒரு நல்ல மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்ஸில் இதை கேரி பண்ணணும்னா இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் அண்ட் ஈஸி டு கேரி. ஸோ ஐ டேக் அ ப்ரஷ் ஃபார் திஸ் அகேன். ஸோ ப்ராடக்டை எடுத்துட்டு எங்கே வந்து தேவையோ அங்கே மட்டும்தான் நான் செட் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு வந்து ஐ ஹாவ் அன் ஆயிலி டீ ஜோன். டீ ஜோன் எதை சொல்லுவாங்கன்னா ஐப்ரோஸ்க்கு மேல இருக்கிற ஏரியாவும் பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ். ஸோ இது ஒரு டீ மாதிரி இருக்கிறதுனால இந்த டீ ஜோன் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஆகும். ஸோ அதையும் நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் தி நெக் இஸ் வெல்.
சோ பேஸ் மேக்கப் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஈவன் கம்ப்ளெக்ஷன் நமக்கு கிடைச்சாச்சு. சோ ஏதாவது அன்இவன் ஸ்கின் டோன் நமக்கு இருந்ததுன்னா, பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா, இந்த ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் அது கவர் ஆயிடும். நவ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு டூ இஸ் என்ஹான்ஸ் யுவர் ஃபீச்சர்ஸ். சோ பேஸ் மேக்கப் முடிஞ்ச உடனே ஒரு மாதிரி ஃபேஸே ஃபிளாட் ஆயிடும். சோ நம்மளோட ஃபீச்சர்ஸை வெளியில கொண்டு வரதுக்காக we're going to do two things, which is contour and highlight. சோ கான்டோர் அண்ட் ஹைலைட் ரெண்டுத்துக்குமே நான் வந்து ஒரே பேலட் தான் யூஸ் பண்ண போறேன். திஸ் இஸ் த ஃபாரெவர் 52X Nina Bhushan palette. சோ இதுல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அ கான்டோர், யூ ஹேவ் அ பிளஷ் ஆன், அண்ட் யூ ஹேவ் அ ஹைலைட்டர். அண்ட் மூணுமே பிரமாதமான ஷேட், சோ பர்ஃபெக்ட் ஃபார் இந்தியன் ஸ்கின் டோன். சோ முதல்ல கான்டோர் பண்றதுக்காக ஐம் கோன் டேக் அ பிரஷ். அண்ட் என்கிட்ட இருக்கிற மேக்கப் பிரஷஸ் எல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிதான் இருக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் லைக் இந்த ஒரு இடம் விட்டுருச்சுன்னா நம்ம இந்த பிரஷ் தூக்கி போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டிக் இட் அப் அண்ட் யூஸ் இட் அகேன். அண்ட் எனக்கு வந்து வென் ஐ கெட் அட்டாச் டு சம்திங் ஐ கான்ட் லெட் இட் கோ. ஸோ அதனால எல்லா பிரஷுமே உடஞ்சா கூட அதுக்கு மறுவாழ்வு கொடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கான்டோர் பண்றதுக்கு ஐ லைக் திஸ் பிரஷ் பிகாஸ் இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு பிளெண்ட். எப்பவுமே dusted off because excess product edavadu irundhuchna it's always better to remove it rather than unga skin la potuttu adu blend pandrathu kashtam. So adu badla just take a minute to do that. ஒவ்வொருத்தங்களோட ஃபேஸும் டிஃப்ரெண்ட் அண்ட் ஒவ்வொருத்தங்களோட ப்ரெஃபரன்ஸும் டிஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் யூ நோ ஹவு டு கான்டோர் யோர் ஃபேஸ். ஐ டோன்ட் திங்க் எனிபடி நோஸ் யோர் ஃபேஸ் பெட்டர் தென் யூ. எவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாலும் உங்க ஃபேஸ் அவங்களுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நீங்களே வந்து நிறைய விதமா ட்ரை பண்ணி எப்படி உங்களை ஃபேஸை கான்டோர் பண்ணணும் நீங்களே கத்து வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் வெரி குட். ஸோ ஐ ஹவ் கான்டோர்ட் த சீக். அடுத்ததா ஐம் கோன் கான்டோர் த ஜா லைன். As you can see, contour பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கிடைக்கும் ஃபேஸில். அண்ட் டோன்ட் வரி, ஹார்ஷாக தெரிஞ்சிச்சுன்னா பிகாஸ் வி ஆர் கோனா பிளெண்ட் இட் அவுட், ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் ஃபைனலி ஐல் கான்டோர் மை நோஸ். ஸோ இதுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் கோனா பிஞ்ச் த ப்ரஷ் லிட்டில் பிட். ஸோ ப்ரஷ்ஷை பிஞ்ச் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஏரியா இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியா நீங்கள் கான்டோர் பண்ணணும், அப்போ யூஸ் பண்ணலாம். So இப்போ இந்த நோஸ் கான்டோரை ஐம் ஜஸ்ட் கோனா blend it out a little bit. இது வந்து என்னோட பவுடர் ப்ரஷ். ஸோ அதே ப்ரஷ்ஷை வச்சு ஐம் ஜஸ்ட் கோனா கோ ஓவர் இட். ஸோ அது வந்து ரொம்ப டார்க்காக தெரியாமல் நேச்சுரல். ஸோ ஐம் டேக்கிங் மை பிளஷர் ப்ரஷ். பிளஷ் இஸ் மை அப்சல்யூட் ஃபேவரட் ப்ராடக்ட் பிகாஸ் இப்போ வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறேன், ஹெவி மேக்கப் போடுறதுக்குலாம் டைம் இல்லை, இல்லை அப்போ வந்து ரொம்ப லேசியாக இருக்கேன்னா ஐ ஜஸ்ட் டூ மை ஐப்ரோஸ், பிளஷர், லிப்ஸ்டிக் அண்ட் ஐம் டன். I get so happy. இது மூணு இருந்தாலே எனக்கு வந்து வாவ் நம்ம ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு எனக்கே தோணும். ஸோ கான்டோர் பண்ணி பிளஷ் போட்டதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் யூசிங் அ ஹைலைட்டர். ஸோ இதே பேலட்டில் இருக்கிற ஹைலைட்டிங் ஷேடை நான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஹைலைட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னை நம்பவே முடியாது பிகாஸ் ஐ ஆல்வேஸ் கோ ஓவர் போர்ட். எனக்கு ஹைலைட்டர் எடுத்துட்டேன்னா எப்போ ஸ்டாப் பண்ணுன்னே தெரியாது. ஐ கீப் புரிங் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். கேன் யூ சீ தட் ஷைன்? ஓ மை காட், அந்த ஷைன் பார்த்தாலே எனக்கு உள்ள வந்து சந்திரமுகி பூந்துற மாதிரி. ஐ கோ இன் டு அ ஹோல் நியூ வேர்ல்ட். இதுதான் வந்து மேக்கப் ஓட தட் மேஜிக் தட் இட் ஹேஸ் ஆன் மீ. அடுத்ததா நோஸ், த பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ். இங்க கியூபிட்ஸ் போ, என்னென்ன பேர் வச்சிருக்காங்க இல்ல, கியூபிட்ஸ் போ அது. அடுத்து சின், அண்ட் தென் ஜஸ்ட் த மிடில் ஆஃப் மை ஃபோர்ஹெட். இங்கெல்லாம் வந்து லைட் அடிக்குமோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணும் சொல்லுவாங்க, பட் நான் எல்லா இடத்தையும் பண்ணிடுவேன். ஸோ பேஸ் மேக்கப் முடிச்சாச்சு, பிளஷ் கான்டோர் ஹைலைட் முடிச்சாச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணாலே வில் பி மோர் ப்ரெசென்டபிள், பார்க்கறதுக்கு பிளசண்டாக இருக்கும். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததான் ஐ எம் கோயிங் டு மூவ் ஆன் டு தி ஐஸ். ஸோ ஐஸ்ல நான் பண்ண போற முதல் விஷயம் என்னோட ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ண போறேன். இதுக்கு கிரையலோனோட ஐப்ரோ பேலட் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல இருக்கிற இந்த ரெண்டு ஷேட் அது சாரி ஸோ இதுல இருக்கிற இந்த ரெண்டு ஷேட் அதாவது டார்க் ப்ரௌன் அண்ட் க்ளோஸ் டு பிளாக் அதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். எடுத்துட்டு இங்கெல்லாம் இட்ஸ் அ லிட்டில் அன்இவன், ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்க போறோம். ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு பென்சில் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ எம் யூசிங் அ பவுடர். இது வந்து எனக்கு ஈஸி டு அப்ளை அண்ட் ஈஸி டு ரிமூவ். ஏன்னா என்ன சொல்றது, அந்த ஜெல் பாட் அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ரிமூவ் பண்ணும்போதே ஒரு ரெண்டு மூணு முடியெல்லாம் சேர்ந்து வரும், எனக்கு பயம் வரும். ஸோ ஐ ப்ரிஃபர் அ பவுடர். காட் தேர் சோ மச் இங்க எனக்கு உங்க கூட மேக்கப்பை பத்தி ஷேர் பண்ணுன்னு. ஆனால் ஒரே வீடியோ பண்ணேன்னா நான் நாளைக்கு வரைக்கும் இந்த வீடியோலேயே பேசிட்டு இருப்பேன்.
I'm going to split it up. So, idu vandu nammoda basic makeup, simple makeup. Idukaprama I'm going to take you through all the details that I know. So, enakku makeup pathi therinjadha ellame na unga kuda share panikka poren. Eyebrows வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு அடுத்துதா ஐ ஷேடோ சோ ஐ ஷேடோக்கு நான் வந்து அது Forever 52 x லீனா பூஷன் அவங்களோட ஐ ஷேடோ பாலெட் தான் யூஸ் பண்ண போறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் because it's a completely ஒளிச்சேன் நினைக்காதீங்க it's a magnetic palette சோ இது வந்து விளையாடுறதுக்கு செம ஜாலியா இருக்கும் பட் எஸ் சோ இதுதான் வந்து இதுல இருக்கிற ஐ ஷேடோஸ் சோ ஒரு வெட்டிங்க்கு நீங்க போக போறீங்களோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் லுக் एक्चुअली வந்து கிரியேட் பண்ணலாம் பட் எனக்கு வந்து இட்ஸ் going to be very very mild and natural because நான் வந்து ஒரு வீடியோ தான் ஃபிலிம் பண்ண போறேன் சோ ரொம்ப ஹெவியா இல்லாம ஐம் just going to keep it very simple பட் இன்னைக்கு வந்து என்ன சுத்தி எல்லாமே பிங்கா இருக்கறனால ஐம் somehow inclined towards this shade சோ இந்த மூணு ஷேட் தான் எனக்கு வந்து யூஸ் பண்ணனும்னு தோணுது லெட்ஸ் see what I come up with எந்த ஒரு லுக்கும் பிளான்ட் இல்ல பாப்போம் So I'm going to take a big brush so idu vanda actually or a blending brush konja thick ah irko so it covers a broader area so idile in the light pink shade vanda na eduthukka poren ellame blow it illana tattikonga so that excess edhu illama irukku and plus neenga vanda base makeup mudichittu unga eye shadow pandringa na make sure there's no fallout so konja careful ah pannanum So see, can you see the difference? It's all about that little bit of color. Konjo color namma face ku namma add pannunale it looks so fresh. Oh my god. So vanga pinky pinky ah irukku. So I'm actually fine with it. Enak iduve podum but just to you know be a little extra today. Now the konju I'm just going to define the edges. Oh, so idhukku vandu I'm using this shade inga. It's close to like a brown or a dark brown adla konju light ah or pink tone cool tone irukra maadhiri irukku. So adaitte just corner la vechi I'm just going to blend it. So can you see the difference in the end la mottu nama konju definition koduthirukom. So that's it. Eyeshadow mudichacha. I'm very happy with it. And usually I don't prefer eyeliner. I think na oru teenager ah irukumbodhu romba pattaya eyeliner potupen, kajal potupen. So adu vandu indha Arunachalam padathula vara maadhiri enakku bayangaramaa thegitti poiduchu nenikiren. So adanal nowadays I don't even wear eyeliner or kajal. But what I do is enoda lower lash line ku definition mattum kudukkanum nu nenipen. So what I do is enoda lower lash line ku mattum konja definition kudukkanum nu aasapaduven. So I take an angular brush. Indha brush vachu dhaan na enoda eyebrows yum பண்ணினேன் சோ அதே பிரஷ் எடுத்துட்டு நம்ம செகண்டா யூஸ் பண்ண இந்த ஒரு பிரவுன் ஷேடோ வச்சு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லைன் மை லோவர் லாஷஸ் அண்ட் ஒரு குட்டி பிரஷ் வச்சு ஐம் ஜஸ்ட் கோனா ப்ளெண்ட் இட் அவுட் சோ இந்த ஹார்ஷ் லைன்ஸ் எல்லாம் இருக்கும் So eyeshadow pani murchacha I've lined my eyes and finally my most favorite another most favorite ellame most favorite and sorry I think that's makeup in general but another favorite product of mine is mascara because mascara or a product enna nu pathingana or 2 seconds la you can brighten up your entire face or maathri thukka kalakatla irundha kuda mascara pottingna konjam it will look like you're awake so iniki na use panna pora mascara enna nu pathina okay I'll show you idu vandu maybelline oda total temptation mascara enna porutha varaikum there are a lot of high end brands so many brands that make great mascaras but maybelline is the best ena idu vandu pocket friendly avo irukku and it's of good quality and eppome enna solvanga na mascara vandu 6 months ku mela neenga or mascara use pandrathu nalladhu kediyadhu because neenga unga kannukku pakkathla avlo close ah eduthittu poi vekkumbodhu neriya bacteria la irukku it's not hygienic Eye makeup is done, base makeup is done, blush contour highlight is done. Nammaloada final step in the look ku pathingana lipstick da. And lipstick apartha varaiku again munnadi ella na vandha neriya colors use pannuven red, pink,
பர்பிள் நேமட் ஐ யூஸ் டு யூஸ் இட் ஏன்னா கலர்ஃபுல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து இட்ஸ் மெலோ டவுன் அ லாட் எந்த லுக்காக இருந்தாலும் சரி ஐ லைக் டு கீப் மை லிப்ஸ் வெரி வெரி நியூட் ஸோ அந்த விதத்தில் என்னோட கரண்ட் ஃபேவரட் நியூட் லிப்ஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸோட இந்த லிப்ஸ்டிக் இட் இஸ் கால்ட் ஷார்லட் நியூட் இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஷேட் அண்ட் பார்க்கறதுக்கும் வந்து பயங்கர பிளிங்கா கியூட்டா இருக்கும் And this is the final look. Come ready. So thank you so much for watching this video. So ekkachakkamana videos in the series la kandipa ungalkaga varipodu adutha enna video pandrudhu nu already na yosichittiruken and thank you so much for all the love and encouragement adutha video la na ungala sandhikiren bye.